வணக்கம். இன்றைக்கி நம்ம புதினா தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பேனில் இப்போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் இலங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் மூணு ஸ்பூன் மல்லி விதை போட்டு எல்லாத்தையும் இப்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். மெதுவான தீலையே பண்ணுங்கள். மெதுவான தீயில் பண்ணால் தான் அது கருகாமல் வரும். மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். நல்ல மல்லி வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது கலரும் மாறி இப்படி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். கிட்ட கட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் இப்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு இப்போ இந்த உளுத்தம் பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதையும் கொஞ்சம் மிதமான தீயில் தான் வறுக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் இதுவும் பொன்னிறமாக வந்தாச்சு. பொறுமையாக இதை வறுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் பொன்னிறமான கலரில் வரும். தீ விட்டுறாமல் இந்த மாதிரி கலர் வந்தோடனே இதையும் எடுத்து ஆற விட்டுடலாம். கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து ஆறினதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொடியை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த பேனில் இன்னும் கொஞ்சம் சும்மா இன்னொரு அரை ஸ்பூன் நெய் விட்டு அதில் இப்போது புதினா இலைங்க கழுவி காய வச்சதை போடுறேன். இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கருப்பு நிறமாக கொஞ்சம் நிறம் மாறின மாதிரி தெரியுது. இருந்தாலும் நான் தூக்கி போடுறதில்லை இந்த மாதிரி ஆறுத கலர் மாறுறதெல்லாம். நிறம் மாறினாலும் பரவாயில்லைன்னு நான் அதையும் உபயோகிக்கிறேன். நல்லா ரெண்டு கட்டு புதினா போட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கலர் மாறிடும். அது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து இப்படி அரைச்சா இந்த மாதிரி தொகையல் தயாராகிடும். இது தேங்காய் இல்லாமல் அரைக்கிற தொகையல். நான் அரைச்சி வச்ச பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடி இந்த புதினா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் எலுமிச்சை பழமும் புழிஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா புதினா தொகையல் தயாராகியாச்சு. இதை வந்து நம்ம அரிசியில் போட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், அப்புறம் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாண்ட்விச் பண்ணுறோம் அப்படின்னா சாண்ட்விச்லேயும் ஒரு பக்கம் வச்சு சாப்பிட்டாக்க இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம மீண்டும் சீக்கிரமே சந்திக்கலாம் இன்னொரு ரெசிபியோடு.